எட்டாவது எட்டாவது வாதை பத்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, மூன்றாவது வசனத்திலே, ஜனங்களை போக விடு, என் சமூகத்துக்கு என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நான்காவது வசனம், என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாக, நான் நாளைக்கு நிலைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். வெட்டுக்கிளிகள், இப்போ வெட்டுக்கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சாய் அடிக்கடி தெரியும். இது இந்த ஒளிப்பதிவு 2012 மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடக்கிறது. கடந்த வருஷத்தில் 2011 இதே எகிப்திலே ஒரு வெட்டுக்கிளி வாதை ஒன்று வந்து அநேக தாவரங்கள் அழிந்து போயின என்று தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில பார்த்தோம். அடிக்கடி வெட்டுக்கிளிகள் வரும். வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்வதென்றால், அவை லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து முட்டையிட்டால் அந்த முட்டைகள் அப்படியே மண்ணிலே புதை கொண்டு இருக்கும், நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருக்கும் விழுதலையாமல். ஏதோ ஒரு விதத்திலே தண்ணீர் பட்டாலோ அவை எல்லாம் ஒரே நேரத்திலே அந்த முட்டைகள் குஞ்சு பொரிக்கும். உடனே திடீரென அந்த எல்லாமே வெட்டுக்கிளிகளாய் வந்து காற்றின் திசை கேட்ப காற்றினால் அடிபட்டு போகும். இதுதான் அந்த வெட்டுக்கிளிகளினுடைய லோகாஸ்ட்ஸ் என்று சொல்வார்கள் அந்த தன்மை. இப்போ இந்த வெட்டுக்கிளி என்பதே எகிப்தியர்களுக்கு ஒரு பெரிய தெய்வம், செராபிஸ் என்கின்ற தெய்வம். இந்த பெரிய வெட்டுக்கிளி உருவத்தில் இப்படி கீழிருந்து மேலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் செய்து வைத்திருப்பார்கள், வெட்டுக்கிளி உருவம். இந்த வெட்டுக்கிளிகள் அவர்களுக்கு வந்தால் தாவரங்கள் நாசமாகும் என்றபடியினால் வெட்டுக்கிளியே வணங்கி இந்த ஆபத்து வராமல் காக்கும்படி அவர்கள் பூஜை செய்வார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் எகிப்தியர் மேல் அவர்களை மாத்திரம் தாக்குவதற்கு வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். செராபிஸ் தெய்வம். இப்போ இந்த விஷயத்தை சொன்ன உடனே பார்வோனும் அந்த மந்திரவாதிகளும் செராபிஸுக்கு பூஜைகள் செய்திருப்பார்கள். ஆனால் என்ன, அடுத்த நாளே இந்த வெட்டுக்கிளிகள் வந்தன. இனி அந்த வெட்டுக்கிளி தெய்வத்தையும் விட நம்முடைய தெய்வன் பெரியவர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினார்கள். இனி கடைசி இரண்டு வாதைகளும், 9ஆம் வாதையும் 10ஆம் வாதையும் மிக மிக முக்கியமான வாதைகள்.